ஹாய் மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சானா கார்னர். எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. சண்டே என்ஜாய் பண்ணுங்கள், அப்படி கிராஃப்டையும் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மூடி எடுத்திருக்கேன். அது வந்து மெஷர்மெண்ட்டுக்காக தான், கீழே இருக்க அட்டையை வச்சு தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அந்த மூடியை வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதை சுற்றியும் ஒரு 6 சர்க்கிள் வந்து நான் வந்து வரைஞ்சிருக்கேன். அது வந்து மெஷர்மெண்ட்டுக்காக தான் எடுத்தேன் மூடி. இப்போ வந்து இதை வந்து ஒரு பூ மாதிரி மாற்றணும். அதுக்கு வந்து இப்போ அந்த சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன்ல, அதை வந்து இப்படி ஷார்ப் எட்ஜஸ்ஸாக ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு பூவோட பெட்டல் மாதிரி இருக்கும். இல்லாட்டி தனித்தனியாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். இதை வந்து தனியாக நீங்கள் வரைஞ்சிங்கனாலும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வராது. அதனால தான் அதே மூடியை வச்சு சர்க்கிள் போட்டு அதை சுற்றியும் இந்த மாதிரி பெட்டல்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிள், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் நல்லா டார்க்காக பென்னோ ஒரு பென்சிலை வரைஞ்சிட்டு இதை வந்து நம்ம அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வரைஞ்சிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போது வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தி ஆர் சிசர் ஏதாவது வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சைடு எட்ஜஸ் இருக்குல்ல, அது வந்து நீட்டாக இருக்காது, கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். அதனால் அதை மறைக்கிறதுக்காக மாஸ்கிங் டேப் போட்டுட்டு நான் சைடில் கவர் பண்ணிக்கிறேன். மாஸ்கிங் டேப் இல்லை அப்படின்னா டிஷ்யூ பேப்பரை வந்து கட் பண்ணி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். எனக்கே அப்படி தான், பாதியில் தீந்துருச்சு, அதுக்கப்புறம் பாதி வந்து டிஷ்யூ பேப்பரில் தான் ஒட்டியிருப்பேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், நடுவில் வந்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணுறேன். அந்த நடுவில் சர்க்கிள் போட்டோம்ல, அந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மூடியை வந்து நடுவில் வச்சுருங்க. அது ஒட்டலாம் வேணாம், அந்த மூடி வந்து மெஷர்மெண்ட்காக தான். அதை சுற்றியும் ஏர் ட்ரை கிளேயில் வந்து இப்படி கயிறு மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்படி சுற்றி ஒட்டிட்டு கட் பண்ணிடலாம். எக்ஸஸாக இருக்கிறத வந்து அந்த கிளேயை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த மூடியை வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு கரெக்டான சர்க்கிள் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிரும். இல்லாட்டி கிளேயில் வச்சு பண்ணும்போது ஒரு அன்ஈவன் ஷேப்புக்கு வரும், அதுக்காக தான். இதே மாதிரி இப்போ வந்து நான் ஏர்ட்ரை கிளே தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரெடிமேட் கடையில் வாங்கினது. அதை வந்து இந்த மாதிரி கயிறு மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு ஒரு பெட்டல்லையும் இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஃபெவிகால் சைட் கார்னரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். ரொம்ப 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 சிம்பிளான ஒரு கிராஃப்ட் தான், பட் வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா பக்கமும் அந்த ஏர்ட்ரை கிளேயை வந்து கயிறு மாதிரி பண்ணுறீங்கல்ல, அதை வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக பண்ணிக்கோங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். நான் கூட கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன், பட் நீங்கள் கொஞ்சம் நல்லா இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக குண்டாக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ எல்லா பக்கமும் வந்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கார்னரில் கிளே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இந்த ஜாயின் பண்ண இடத்துலலாம் கனெக்ட் பண்ணிடுங்க. அந்த கிளே தானே, பக்கத்தில் பக்கத்தில் ஒரு சின்ன டூலை வச்சு கனெக்ட் பண்ணிங்கன்னா எல்லா கிளேயும் ஒட்டிக்கும், அப்போ வந்து நீட்டாக இருக்கும். இல்லாட்டி அந்த இடத்துல கிராக் வந்துடும், பெயிண்ட் பண்ணும்போது நல்லாவே இருக்காது. ஸோ முடிச்சுட்டு நான் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு தியா டெக்கரேஷன், தியான விளக்கு வைக்கிற ஒரு பிளேட் தான் நான் பண்ண போகிறோம். அதனால் ட்ரெடிஷனலான ஒரு கலரில் இருக்கணுங்கிறதுக்காக எல்லோ கலர் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி காமனாக எப்போயும் பிளாக் கலர் தானே பண்ணுவேன். ஓகே, எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணி காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே மிரர் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஃபாயில் ஷீட். ஃபாயில் ஷீட்டை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சீடியை வந்து ஸ்கொயராக சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். அந்த ரவுண்டு ஷேப் மிரர் மட்டும்தான் நான் கடையில் வாங்கினது. இது வந்து கடையில் வாங்கின மிரர். அதை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த பூவுக்கு நடுவில் வந்து ஒட்டிடுங்க. நல்ல பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டிட்டிங்க அப்படின்னா அப்படி நல்ல கிராண்டாக இருக்கும் ஒரு மிரர் பிளேட் ரெடி பண்ண மாதிரி. அதே மாதிரி அவுட்டர்லேயும் ஒரு ஒரு பெடல் கொடியும் ஒரு மூணு மிரர் வந்து நிற்கும். அதையும் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் மிரர் வேணுங்கிறதுக்காக நான் வந்து ஃபாயில் ஷீட்டை வந்து ரவுண்டு ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ பெரிய மிரர்லாம் வாங்க முடியாது, வெயிட்டும் வரும், கையை வந்து ஹர்ட் பண்ணிடும். அதனால் ஃபாயில் ஷீட் பெஸ்ட் அப்படின்ட்டு நான் ஃபாயில் ஷீட்டை வந்து கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். அடுத்து அதுக்கு மேலே ஒரு ஸ்கொயர் பீஸ் மிரர் இருந்தால் நல்லாயிருக்கும், அது என்கிட்ட இல்லை. அதனால் வந்து சீனியில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் செம கிராண்டாக இருக்குல்ல. அடுத்து இதுக்கு கொஞ்சம் பெயிண்டிங்கும் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஒரு சின்ன மண்டல ஆட்டு டூல், ஒரு இதுதான் வேணும்னு இல்லை, சும்மா ஏதோ ஒரு சின்ன ஸ்டிக்கை வச்சு அந்த பெரிய மிரர் மாதிரி ஒட்டியிருக்கோம்ல ஃபாயில் ஷீட், அதை சுற்றியும் சின்ன சின்ன டாட்ஸ் அடிச்சுக்கோங்க. இதுவும் அப்படி தான், எல்லோ ரெட் எல்லாமே நம்மளோட ட்ரெடிஷ்னல் கலரில், அதனால தான் இந்த ரெண்டு கலர் காம்பினேஷன். ஸோ சுற்றியும் இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்ஸ் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா டிசைன் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுனாலும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில்யும் வந்து சின்ன சின்ன டாட்ஸ் வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் டிசைன் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பண்ணியாச்சு.
இப்போ இதுக்கு நடுவில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம விளக்கு வைக்க போகிறோம். இப்போ பார்க்குறதுக்கு இதே ஒரு வால் டெக்கராக நீங்கள் வாலில் மாட்டிக்கலாம். பட் நான் வந்து என் அம்மாவுக்கு வந்து இதை வந்து கிஃப்ட் மாதிரி கொடுக்க போகிறேன். அவங்களுக்கு அவங்க வந்து நிறைய சாமி கும்பிடுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இது வந்து ரெடிமேட் விளக்கு. இதில் தண்ணி ஊற்றினா எரியும், ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப பிரைட்டாக இருக்காது, பட் அழகாக மைல்டாக இருக்கும். ஹாலில் எங்கேயாவது வைக்கிறீங்க, சாமி ஃபோட்டோக்கு முன்னாடி வைக்கிறீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ சேஃப் கூட ஹாலில் வைக்கும்போது. அதனால நான் இந்த விளக்கை சூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பட் சேம் டைம் வந்து நம்ம நார்மலாக எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வைப்போல் அந்த மாதிரி வச்சாலும் எப்படி இருக்கும்னு நான் பார்த்தேன். அதையும் வீடியோ எடுத்திருக்கேன், காமிக்கிறேன். இதை வந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நைட்டில் ஈவினிங் லைட் ஒரு ஹாலில் வந்து வைக்கிறீங்கன்னா பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதோட கீழே ஃபுல்லாக மிரர் வச்சுருக்கோம்ல, அதனால் அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து எண்ணெய் ஊற்றி விளக்கு போடுவோம்ல அந்த மாதிரி போட்டிருக்கேன். இது ரொம்ப பிரைட்டாக இருக்கும். லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அந்த ரூம்பு ஃபுல்லாகவே செம்ம வெளிச்சம், ஏன்னா மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால் ரொம்ப வெளிச்சமாக அழகாக இருந்துச்சு. அதுவும் அந்த ஷேப்க்கு நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல பூவோட ஷேப்க்கு, அதனால் அந்த ஷேடோ வந்து பூ மாதிரியே இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை பை.